ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கழுத்தில் அதிகமான கருமை உண்டாகுது, அதை எப்படி நீக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் கழுத்தில் கருமை அதிகமாக உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல்வகையான காரணம் இருக்குது. அதாவது சிலருக்கு ஸ்வெட் அதிகமாகலாம், அந்த உப்பு நீர் வந்து கழுத்தில் தேங்கி இருக்கும்போது கருமை உண்டாக ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத செயின் யூஸ் பண்ணுறதும் கருமை உண்டாக ஒரு காரணம்தான். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒப்ளிசிட்டி, தைராய்ட், டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த கருமையை எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வைத்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம குளிக்கும்போது கொஞ்சம் தேய்ச்சி நல்லா குளிக்கிறது ரொம்ப முக்கியம். பீர்க்கன் நார் இல்லை ஸ்க்ரப் அப்படின்னு நிறைய இப்போ நம்மளுக்கு கடையில் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம கழுத்தை நல்ல ஓரளவுக்கு தினமும் தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு 50% அந்த கருமையை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க 50% இந்த எளிமையான முறையில் நம்ம ட்ரீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டீமிங். ஸ்டீமிங் என்னென்னா, நீங்கள் ஓரளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது நம்ம ஸ்கின் தொட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து அந்த சூடை ஏற்றுக்கிற நிலை இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த தண்ணீரில் ஒரு டவலை விட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் நெக்கை சுற்றி அந்த டவலை வைங்க. இப்படி வைப்பதன் மூலமா நம்ம கழுத்தில் இருக்க ஸ்கின் செல்ஸ் லூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாத அந்த ட்ரைனஸ் குறைஞ்சி ஈரப்பதம் உண்டாகும். போர்ஸ் எல்லாம் முதல்ல ஓப்பன் பண்ண இந்த ஹாட் டவல் நமக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கு தேவையானது சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையில் கிளைகோலைட் ஆசிட் இருக்கிறதுனால அது ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால கழுத்தில் இருக்கும் கருமையை நீக்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துவதன் மூலமா நம்ம கழுத்தை சுற்றி இருக்கிற ட்ரைனஸ் குறைஞ்சி சாஃப்டாக வச்சுக்க பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாத சுருக்கங்களை குறைக்கிற தன்மையும் தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. சர்க்கரை கூட ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஹாஃப் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம வச்சுருக்க அந்த லெமனோட ஸ்கின்னை வச்சே டச் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் பண்ணுங்கள். 5 minutes சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வார்ம் வாட்டரை வச்சு ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்துடுங்க. அடுத்து நெக்குக்கு நம்ம பேக் போட போகிறோம். பேக்குக்கு 2 tablespoons அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 tablespoon ஹனி எடுத்துக்கோங்க. 1 tablespoon பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை உங்கள் கழுத்தை சுற்றி போடுங்க. 15 minutes வெயிட்டிங் டைம் கொடுங்க. பொட்டேட்டோ ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். இந்த பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிளாக்னஸை ரிமூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணி பிளாக்னஸை குறைக்கும். அரிசி மாவுக்கும் ஒயிட்டன் பண்ணுற தன்மை அதிகமாகவே இருக்குது. இந்த பேக்கை கழுத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இல்லை, உங்கள் கை முட்டு, கால் முட்டு, எந்த பாகத்தில் கருமை இருக்கோ இந்த பேக்கை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமா கருமை குறைஞ்சி வெண்மையாகிறத பார்க்க முடியும். இந்த பேக்கை 15 minutes உங்கள் கழுத்து பகுதியில் அப்படியே வச்சுருங்க. ட்ரை ஆனதும் வார்ம் வாட்டர் டச் பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு கழுத்தை வைப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நெக் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. கழுத்தை சுற்றி அதிகமான கருமை உள்ளவங்க இந்த ப்ராசஸை வாரத்தில் 3 முறை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமா உங்கள் கருமை நீங்கி கழுத்து வெண்மையாகிறத கன்ஃபார்மாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.